வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல் தான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் பச்சரிசியை நல்லா தண்ணியில் ஒரு மூணு நாலு வாட்டி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கப்பு பச்சரிசிக்கு நான் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில் செய்கிறதுனால கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் தண்ணி எல்லாமே வற்றி கரெக்டாக அரிசியும் குக்காயிரும் இப்போ இதுக்கு நம்ம பாகு காய்ச்சிக்கெல்லாம் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பாகா காய்ச்சி எடுத்துக்கிறேன் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே உள்ள அந்த விதைகளை மட்டும் எடுத்து நம்ம நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கலாம் ஏலக்காய் போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும் இதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கிட்டிலையுமே குக்கரில் அஞ்சு விசில் விட்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரை நல்ல சூட்டோடைய நம்ம ஆவியெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் நல்லா குலைவாக குக்காகிருக்கும் திரும்ப நம்மளும் கொஞ்சம் கரண்டியில் பின் பகுதியை வச்சு அந்த சாதத்தை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சுவிடும் போது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று போல் வந்துடும் இது கூட நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்த அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து விட்டுக்கலாம் தூசி எதாவது இருந்தால் வடிகட்டிலே இருந்துக்கூடும் இதையும் சாதத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் எல்லா சாதமும் நல்ல இந்த வெள்ளை பாகோடு மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி விட்டுக்கணும் பச்சை கூடையே நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் அடுத்தது நம்ம முந்திரியை வறுத்து ஆட் பண்ணிடற வேண்டியதான் சீக்கிரத்துலேயே இந்த பொங்கல் எப்படி குக்கரில் செய்கிறதுனால செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கிறேன் நெய் நல்லா சூடேறி வந்ததும் ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பை ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் மாறி வந்ததுமே நம்ம உலர் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் உலர் திராட்சை வந்து பலூன் மாதிரி ஊதி வர்ற வரைக்கும் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்லா எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு சைடு சர்க்கரை பொங்கல் அடுப்பில் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருப்போம் அது கூட இதை ஆட் பண்ணிட வேண்டியதான் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் செய்யும் போது சீக்கிரத்தில் வேலையை முடிஞ்சிடும் ஒரு இருபது நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்